565 சமஸ்தானங்கள். இதுதான் இந்தியா சுதந்திரம் வாங்குறப்ப இந்தியா கூட இணையாம இருந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இன்னைக்கு சுதந்திரம் வாங்கி 72 ஆண்டுகள் கடந்த பிறகு கூட ஒரே ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் மட்டும் நமக்கு இன்னைக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு. அது வேற எந்த ஸ்டேட்டும் இல்லைங்க, அதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். மற்ற ஸ்டேட்ஸுக்கு இல்லாத சலுகை தான் காஷ்மீர் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க நேத்து வரலும். ஆனால் இன்னைக்கு அந்த சலுகையை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்டிகல் 370, அதுக்கப்புறம் அது கீழே உள்ள 35A. இந்த ஆர்டிகளை பற்றி நிறைய பேர் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் சலுகை இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது ஐநூற்றி 565 சமஸ்தானங்கள் இருந்து தான் சொல்லியிருந்தோம். சமஸ்தானங்கள்ன்றது வேற எதுவும் இல்லை. இந்த சமஸ்தானங்கள் ஆங்கிலேயருக்கு தேவையான வரிகளை கட்டிக்கிட்டு ஒரு சுதந்திர நாடுகளை போல இயங்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் இந்தியா சுதந்திரம் கிடைச்ச உடனே இந்த சமஸ்தானங்களில் ஒரு சில சமஸ்தானங்கள், அதாவது குவாலியர், பிக்கானர், பாட்டியாலா இந்த மாதிரியான சமஸ்தானங்கள் வாலண்டரியாகவே இந்தியா கூட சேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் சேராத ஒரு சில சமஸ்தானங்களும் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு சில சமஸ்தானங்களை தவிர மற்ற எந்த சமஸ்தானங்களும் இந்தியா கூட சேருவதற்கு முன் வரல. இந்த நேரத்தில் அந்த டைமில் ஹோம் மினிஸ்டராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அவர் கிட்டத்தட்ட 552 சமஸ்தானங்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியா கூட சேர்த்துடுறாரு. இருந்தாலும் அவருக்கு 4 சமஸ்தானங்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அந்த சமஸ்தானங்கள் தான் ட்ரிவாங்கூர், ஹைதராபாத், ஜுனாகத் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஹைதராபாத் சமஸ்தானம் ஒரு நிஜாம் கண்ட்ரோல் இருந்தா கூட அங்க பெரும்பாலும் இந்துக்கள் தான் வசிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்தியா கூட சேரணும்னு விருப்பத்தோட இருக்காங்க. இருந்தாலும் ஹைதராபாத்தை பாகிஸ்தான் கூட இணைக்கணும் என்ற ஆர்வத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து நிறைய ஆர்ம் ஃபோர்ஸஸ்லாம் அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நிஜாம் கூட ஏற்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிய இந்தியன் ஃபோர்ஸஸ் 1948 சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஹைதராபாத்க்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. இந்தியனுடைய ஆர்மி ஃபோர்ஸுடைய கண்ட்ரோலை பார்த்து மிரண்டு போன ஹைதராபாத் நிஜாம் இந்தியா கூட தானாகவே சேர்றதுக்கு முன் வராரு. அதே மாதிரி குஜராத்தில் இருந்த மற்றொரு சமஸ்தானமான ஜுனாகட், இந்த பகுதியை ஒரு முஸ்லீம் அரசர் ஆட்சி செய்து வந்தார். இவர் வந்து பாகிஸ்தான் கூட சேரணும் அப்படின்ற முடிவில் இருக்காரு. இதற்கு வந்து அங்கே இருக்கிற மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. உடனே அவர் வந்து பாகிஸ்தானுக்கு போய் தஞ்சம் அடைஞ்சிடுறாரு. அந்த நேரத்தில் இந்திய அரசாங்கம் இந்த பகுதியில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. இதில் பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்தியா கூட சேரணும்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜுனாகட் பகுதியும் இந்தியா கூட சேர்ந்துடுது. அடுத்தது கேரளாவில் இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் அரசரோட இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சமஸ்தானத்தையும் ஈஸியாக இந்தியா கூட சேர்த்துட்டாங்க. கடைசி வரையிலும் சவாலாக இருந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லணும்னாக்கா அதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரை அந்த காலத்தில் ஷாமின், மௌரிய இந்த அரசர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்களை தொடர்ந்து முகல்ஸ், ஆப்கன்ஸ் இவங்கள்லாம் ரூல் பண்ணியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து ரஞ்சித் சிங் என்ற ஒரு சிக் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். இந்த டைமில் 1846 பிரிட்டிஷ் வந்து அவர் கூட ஒரு போர் தொடுக்கிறாங்க. இதில் வெற்றி பெற்ற பிரிட்டிஷ் அரசாங்கம் சீக்கிய அரசை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வராங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு விசுவாசமாக இருந்த ஒரு இந்து அரசர்கிட்ட ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அவர் தான் குலாப் சிங். இந்த குலாப் சிங்கோடைய வம்சாவளியை சேர்ந்த இந்து அரசர்கள் தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது ஆட்சி செய்த அரசர் தான் மகாராஜா ஹரிசிங். மற்ற சமஸ்தானங்களை பேச்சுவார்த்தை மூலமாகவும் போர்கள் மூலமாகவும் வந்து இந்தியா கூட ஈஸியாக சேர்த்துட்டாங்க. இதற்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அந்த சமஸ்தானங்கள் இந்தியாவில் ஒரு பகுதியாக இருந்தது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் காஷ்மீரை அந்த மாதிரி இந்தியாவின் ஒரு பகுதியாக சேர்க்க முடியல. இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லணும்னாக்கா காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரீசன். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியை வந்து ஒரு இந்து அரசர் ஆட்சி செஞ்சாலும் கூட இங்கே பெரும்பான்மையான மக்கள், அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்குறப்ப ஏறத்தாழ 32 லட்சம் முஸ்லீம் மக்களும் 8 லட்சம் இந்து மக்கள் மட்டுமே வாழ்ந்து வந்தாங்க. இந்த மக்கள் கிட்ட ஒரு ஒப்பீனியன் நடக்கும்போது தனி நாடாக தான் இயங்கணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் பகுதியை அடையணும் என்ற ஒரு வெறி கொண்ட ஆசையில் இருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி அங்கே வந்து தனி நாடு வேணும்னு கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்த பழங்குடியினரை தூண்டிவிட்டு அவங்களுக்கு தேவையான இராணுவ உதவிகளை பாகிஸ்தான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காஷ்மீர் பகுதியில் ஊடுருவ ஆரம்பிக்கிறாங்க. இதை சமாளிக்க முடியாத மகாராஜா ஹரிசிங் இந்தியாவுடைய உதவியை கேட்குறாரு. அப்போ இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்த மவுண்ட் பேட்டன் பிரபு கிட்ட இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. உடனடியாக மவுண்ட் பேட்டனும் அப்போ பிரதமராக இருந்த நேரு கூட இது சம்மந்தமாக பேசுகிறாரு.
அவங்க என்ன ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்கனாக்கா, இந்தியா கூட ஒரு இணைந்த பகுதியாக காஷ்மீரை மாற்றிட்டீங்கனாக்கா அவங்களுக்கு தேவையான இராணுவ உதவியை செய்கிறதாக இந்தியா வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. மகாராஜா ஹரிசிங்கும் ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்தியா கூட சேர்றதுக்கு 1947 அக்டோபர் 26ஆம் தேதி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. இப்படி தான் இந்தியாவுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக ஜம்மு காஷ்மீர் மாறுது. இருந்தாலும் அது வந்து ஒரு முழுமையான பகுதியாக சேரல அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி சேர்க்கப்பட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாகிஸ்தானுடைய ஆர்மியை விரட்டி அடிக்கணும்னு இந்தியன் ஆர்மி நுழையிறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய போர் வந்து வருது. இதில் வந்து பாகிஸ்தான் வந்து ரொம்பவே திணறிடுறாங்க. இதை பார்த்த யூஎன்ஓ வந்து ஒரு அமைதியான பேச்சுவார்த்தை மூலமாக இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்ட இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போரின் மூலமாக காஷ்மீரின் மூன்றில் ஒரு பகுதியை வந்து பாகிஸ்தான் வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க. அந்த பகுதிகள் இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் ஆப்ரேட்டிங் காஷ்மீர், அதாவது ஆசாத் காஷ்மீர் என்ற பெயரில் பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு 10% பகுதிகள் வந்து சீனாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ எஞ்சிய 60% பகுதிகள் மட்டும்தான் இன்னைக்கு இந்தியா கிட்ட இருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீர். பாகிஸ்தான் மூலமாக தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா நினச்ச மகாராஜா ஹரிசிங் உடனடியாக இந்தியாவுடைய மும்பை பகுதிக்கு குடிபெயர்ந்துடுறாரு. அதுக்கப்புறமேட்டா நேருடைய நெருங்கிய ஃப்ரெண்டாக இருந்த ஷேக் அப்துல்லா, இவர் தான் வந்து 1948 வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக வந்து பொறுப்பேற்கிறார். ஷேக் அப்துல்லா மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டிலேருந்து பேசி வாங்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சியில் அவர் வெற்றியும் பெற்றுருக்காரு. 1949 பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அரசியல் சாசனத்தில் ஒரு சட்டப்பிரிவை செய்கிறாங்க. அதுதான் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்குகின்ற ஆர்டிக்கல் 370. காஷ்மீர் உலகத்தில் இருக்கிற பகுதிகளிலே மிக அழகான பகுதி. இங்கே அழகழகான பள்ளத்தாக்குகளும் ஏரிகளும் நிறையவே இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கிற ஆப்பிள் தோட்டங்களும் குங்குமப்பூவும் வந்து உலக பிரசித்தி பெற்றவை. இந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் ரீசனுக்காக தான் இன்னைக்கும் பாகிஸ்தான் வந்து இந்த காஷ்மீர் பகுதியை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு குறுக்கு வழியில் நிறைய முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய முயற்சிக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு சட்ட மசோதா மூலமாக இந்த ஆர்டிக்கல் 370 அதை தொடர்ந்து 35A இதை நீக்கணும்ன்ற முடிவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்திருக்காங்க. இப்படி தான் இன்று ஒரு மாநிலமாக இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட போகிறது. இது எந்தவித தாக்கங்களை அரசியலில் ஏற்படுத்த போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். என்றும் நன்றியுடன் ஃபேக்ட் டைஜஸ்ட். நன்றி, வணக்கம்.